வெல்கம் டு ஒன் அண்ட் ஒன்லி பிரபா. நம்ம இன்னைக்கு அன்னைக்கு ஒரு ஸ்வீட் நோம்படை பண்ணிடும், இன்னைக்கு உப்பு நோம்படை பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மாதம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி, அதாவது பங்குனி 1ஆம் தேதி நமக்கு நோன்பு வருது. அதுக்காக ஸ்வீட் நோம்படை பண்ணியாச்சு, இன்னைக்கு உப்பு நோம்படை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லலாம், கிச்சனுக்கு போகலாம் வாங்க. உப்பு நோம்படை பண்ணுறதுக்கு 2 லோட்டா பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பொரிச்சு கொட்டுறதுக்கு எண்ணெய், மற்ற சாம்பார்லாம் எடுத்துருக்கேன். இப்போ நல்ல உரந்த இல் பச்சரிசி எடுத்துட்டு அதில் இந்த 2 கிளாஸ் மாவை வறக்கணும். நம்ம நோம்படைக்கு என்ன பண்ணோம், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தோம். இது அப்படி வேண்டாம், 1-5 மினிட்ஸு அந்த இதை கைவிடாமல் வறுத்துக்கோ. கொஞ்சம் நிறம் மாறாட்ட கூட வேண்டாம், ஒயிட்டாகவே இருக்கலாம். வாசனை வரும், மூக்குக்கு வாசனை வரும், அந்த அரிசி மாவோட ஸ்மெல் வரும். அது வரைக்கும் 1-5 மினிட்ஸ் கைவிடாமல் வறுத்துங்க. இந்த வறுத்ததை எடுத்து நம்ம 1 பிளேட்டில் மாற்றிடணும். எந்த செய்தாலும் உடனே அந்த பிளேட்டில் மாற்றிடணும், அது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம இதுக்கு பொரிச்சு கொட்ட போகிறோம், தாளிச்சு கொட்ட போகிறோம். எண்ணெய் 1-2 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். எண்ணெய் எண்ணெய்க்கு அடுத்தது எண்ணெய் காஞ்ச உடனே போட வேண்டியது கடுகு. கடுகு வெடித்தோடனே நான் மிளகாப்பழம் போட்டேன், அதாவது வரமிளகா. பச்சை மிளகாயும் போடலாம், பச்சை மிளகா போடுறவாள் இருக்கா என்னோ தெரியல. எங்கள் அம்மா வரமிளகா போடுவா, நானும் அப்படியே போட்டுருக்கேன். இது கருகப்பு, கருகப்புலையே நிறைய வாஷ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த கடுகு வெடித்து இதெல்லாம் கொஞ்சம் லேசாக வறந்தோடனே அதில் 1-3 லோட்டாக தண்ணி விட்டேன், அதாவது 2 இது 3 தண்ணி விட்டேன், 4 தண்ணி ஏற்கும். பட் முதல்ல 3 தண்ணி விட்டுங்க, 3 கிளாஸ் தண்ணி. ஒரு கிளாஸ் தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோ, அப்புறம் தேவையான அதை விட்டுக்கலாம். இது சால்ட்டு, பிகாஸ் பேரே உப்பு நோம்படை, சால்ட்டு நோம்படை. கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுட்டுருங்க, நீங்கள் வேணுமான தேங்காயை பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். நான் திருவி போட்டிருக்கேன். காராமணி போடுறவா இருக்கா, இல்லைனாக்கா பெரும்பயிறு போடுறவா இருக்கா, நல்ல பெண்ணீர் கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை அதில் போட்டுக்கணும். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் போட்டுண்டு, சிம்மில் போடணும், முக்கியமாக சிம்மில் போட்டுண்டு எல்லா மாவும் சேர்ற மாதிரி நல்லா கிண்டிக்கும். கொஞ்சம் கையை ஃபாஸ்ட் ஆகினா கொஞ்சம் ஸ்பீடாக அது சேர்ந்துடணும். எல்லாத்துக்கும் கட்டி பிடிக்காமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதில் 1 1/4 கிளாஸோ 1 கிளாஸோ தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு சிம்மில் போட்டு மூடி வச்சுடலாம். இந்த எப்படின்னா இந்த அரிசி மாவு வந்து தண்ணியை குடிக்கும். இப்போ ஒரு நல்லோட்ட தண்ணியை விட்டு சிம்மில் போட்டு மூடி வேக வைக்கணும். இந்த மாவு நல்லா வேகணும். நல்லா கலந்து சிம்மில் போட்டு அதை மூடி வச்சுருக்கோம். ஒரு 2-3 மினிட்ஸ் அதை மூடினா நல்ல வெந்து ஒரு பாகமாக கிடைக்கும். உங்களுக்கு இப்போ இந்த கலர் மாறினது காரணம் நான் போடுறது ரெட் சில்லி, இல்லை ஒயிட்டாக தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். எப்போவுமே எடுத்த உடனே அதை பாத்திரத்தில் போட்டு வச்சிடணும், இல்லைன்னா அது என்ன செய்யும், சூட்டுக்கு உணர்ந்தா மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம அது உப்பு நோம்படி தட்டுறோம். இப்போ சூட் நோம்படி தட்டா மாதிரி தான், நான் தட்டு முடியல தான் தட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி இட்லி தண்ணி தடவினா நெய்யோ எண்ணெயோ தடவிக்கணும், எண்ணெய் தான் தப்பு இல்லை, இல்லை நெய் தடவிக்கலாம். இல்பச்சட்டு தண்ணியை விட்டு அந்த இட்லி தட்டை வச்சுக்கோ. இது எல்லாத்தையும் இருக்காது, நான் நோம்படைக்கினே எங்கள் அம்மா கிட்டே சொல்லி வாங்கினேன் கல்யாணம் ஆன புதுசில். நான் எங்கள் அம்மா இதில் வைப்பா, எனக்கு கல்யாணத்து போது தரல. அப்புறம் அம்மாட்ட கேட்டேன், அம்மா எனக்கு இது ஒன்று வேணும்மா நோம்படை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. நோம்படை, கொழக்கட்டை, இதெல்லாம் தட்டுமொழி ரொம்ப வாக்காக இருக்கும்.
இப்போ ஏதாவது ஒரு இட்லி குண்டான் வச்சுருந்தா, இட்லி குண்டான்லேயே உங்களுக்கு இலையை போட்டு இதே மாதிரி தட்டி எடுத்து இலை மேலே வைக்கலாம். எனக்கு ஏதோ ஒரு ஞாபகம், அம்மா வந்து என்னோடய சின்ன வயசில் ஊரில் கிராமத்தில் வக்கோல்லாம் வச்சு அது மேலே இந்த நோம்படையை வைப்பாள். ரொம்ப சின்ன வயசு, பெரிய ஒரு ஞாபகம் இல்லை. அதனால எங்கள் அம்மா தட்டு மூடில் இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு மேலே ஃபுல்லாக வக்கோலை வச்சு இருப்பு தட்டியில் அந்த வக்கோலுக்கு மேலே வக்கோலில் ஈரம் பண்ணிடுவாள், தண்ணி விட்டுருவா வக்கோலில், அது மேலே வச்ச ஒரு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி சிலப்போ கிராமங்கள் அப்படியே தான் வைக்கிறாளாகவும் இருக்கலாம். இது வந்து நம்ம நோன்புக்கு ஸ்வீட் நோம்படை பண்ணும்போது இந்த உப்பு நோம்படையும் பண்ணோம்னா எல்லாருக்கும் ஸ்வீட் நோம்படி சாப்பிடும்போது உப்பு நோம்படையும் சாப்பிட்டுருவாங்க. இல்லை ஈவினிங்காக தான் பண்ணுறேன், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சட்னி அரைக்கலாம். நோம்பறிங்க ஒரு சட்னி அரைக்க மாட்டோம், ஏன்னா ரெண்டு ஸ்வீட் நோம்படையும் சாப்பிட்டு ரெண்டு இந்த கார உப்பு நோம்படையும் சாப்பிட்டு போயிடுவோம். இப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுறேன் குழந்தைகளுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த நோம்படைக்கு தேங்காய் சட்னி அரைக்கலாம். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நிறைய வீடுகளில் இது மாதிரி ஈவினிங் எல்லாம் பண்ணுவார், குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகளுக்கு பிடிக்குமானா பண்ணலாம், பல ஆளுகளும் ஸ்வீட் நம்பளை பிடிக்கிற அளவு உப்பு நம்பளை பிடிக்கிறது இல்லை. கோழக்கட்டை கூட பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கோழட்டை பண்ணும்போது உளுத்தங்கோட்டை பிடிப்பா, ஏன்னா ஸ்வீட் கோழட்டை ஃபுல்லாக சாப்பிடும்போது ரெண்டு நாள் உளுத்தங்கோட்டை சாப்பிட்டு அது ஒரு பேலன்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி. நான் ஸ்வீட் நோம்பட்லேயே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து நோம்படையெல்லாம் வச்சு நுனியலையில் முதல்ல கோலம் போட்டு நுனியலையில் வச்சு உப்பு நோம்படை ஸ்வீட் நோம்படை வச்சு ஒரு பக்கம் வெண்ணையும் வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் பூவு மஞ்சள் சரடு இதையெல்லாம் வச்சு கையில் தண்ணி எடுத்துட்டு முதல்ல பூவை தண்ணியில் வச்சுட்டு கையில் தண்ணி எடுத்துட்டு அந்த இலையை மூணு வாட்டி சுற்றி வரணும். அப்போ நம்ம ஒன்று சொல்லுவோம், அதில் சொல்லியிருக்கேன் வெள்ளை நோம்பல், அதான் இப்பவும் சொல்லிடுறேன். உப்பு நோம்பலையும் சொல்கிறேன், உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோன்பும் நான் ஒரு பேர் ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாதிருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நோன்புக்கு சொல்லுவோம். என்னோடய ஸ்வீட் நோம்பலையும் நீங்கள் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். தண்ணி வத்தியிருந்தா கொஞ்சம் தண்ணி விட்டுங்க, ரெண்டாவது ஈடுக்கு தண்ணி அதில் வத்திடும். இதே மாதிரி தான் ரெண்டாவது ஈடை வச்சுட்டு நீங்கள் நோம்பு நோக்க போகிறீங்களா, வரும்போது ரெண்டாவது ஈடும் ரெடியாக இருக்கும். அடுப்பு ஹையில் போடணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா கீழே தண்ணி கொதித்து மேலே இருக்க நோம்பலை ஈரம் ஆயிடக்கூடாது. சிம்மில் போட்டாலும் ஒரு 5-7 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்து கிடைக்கும். கோலம் போன வாட்டி கோலம் போட்டதை நான் காட்டலை ஸ்வீட் நோம்படைக்கு, அப்படியே இலையை வச்சுட்டேன். இந்த வாட்டி கோலம் போடுறத காட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இலையை போட்டு இந்த கோலத்தை போட்டு இது மேலே நுனி இலை வைக்கணும். இப்போ வியாபாரத்தில் வெறும் கோலமாக இருக்கக்கூடாது, ஒரு சின்ன பூவாவது போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இப்போ இதை நுனி இலையை வச்சுட்டு இது மேலே நோம்படைய வைக்கணும். நல்லா வெந்து வந்ததுன்னா உங்களுக்கு நோம்படை உடையாமல் இருக்கும். இன்னொரு ஈடு எடுத்து அதையும் அதே வச்சிடலாம். சுடும் இலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இடுங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன் அண்ட் ஒன்லி பிரபா யூடியூப்ல போட்டுடலாம், என்னுடைய சேனல் வரும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வியூவர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வியூவர்ஸ் பார்க்க பார்க்க தான் வி வில் பி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.